ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த 10 மினிட் ஒர்க் ஆப் ஷோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, கிராக் வித்யா ஆப்ல எஸ்எஸ்சி எலைட் வீடியோ கோர்ஸ் 999 இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா ரம்யா மேம் வந்து மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அட்வர்சிட்டி. ஓகே, அட்வர்சிட்டி அப்படின்னாலே பிரச்சனை அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த இதை வந்து இந்த பிக்சர்ல பார்த்தா கூட தெரியும், கல்லை வந்து சுமந்துட்டு போறாங்க. சரியா, கல்லை தள்ளிட்டு போறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். சரியா, அதனால அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அட்வர்சிட்டி அப்படின்னாலே இன்னல், துன்பம். ஓகேவா? அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அட்வர்ஸ் ரியாக்ஷன் கூட இருக்கு. ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு தேவையில்லாத மெடிசின் சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவு வந்து ரொம்ப பாதிக்கும் நம்ம உடம்ப அப்படின்னு சொல்றது அட்வர்ஸ் ரியாக்ஷன், அட்வர்சிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அட்வர்சிட்டியோட சினானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்ஃபார்ச்சூன், டிஃபிகல்டி, ஹார்ட்ஷிப், டிஸ்ட்ரெஸ், அஃப்ளிக்ஷன், பாவர்ட்டி. ஓகேவா? பாவர்ட்டினாலும் பிரச்சனை தானே. சரி, ரொம்ப கடினமா அந்த பாவர்ட்டியில இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்படுவாங்களா? சோ அப்ப அந்த அட்வர்சிட்டி அப்படின்னாலே கஷ்டம், துன்பம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வேர்டு அப்சால்வ். ஓகே, அப்சால்வ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வேர்டு. என்னன்னா, அப்சால்வ் அப்படின்னா ஒரு பிரச்சனையில இருந்து தீர்த்து விடுறது. சரியா, ஒரு பிரச்சனையில ஒருத்தவங்கள விலக்கி விடுறது. சரியா, இப்போ ஜெயில யாரையாவது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கோ ஒரு நாள் தெரிஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்றது. ஓகேவா? விடுதலை அளிக்கிறது. ஓகேவா? டிக்ளேர் சம்ஒன் ஃப்ரீ ஃப்ரம் கில்ட் அப்படின்னா, நீ வந்து இதுல இருந்து விலகிக்கலாம், இனிமேல் உன் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் வந்து என்னதுன்னா அப்சால்வ். ஓகே, மன்னிச்சு விடுறது. ஓகேவா? உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன், நீ வந்து எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஓகே, இதோட சினானியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸானரேட், விண்டிகேட், அக்யூட், எக்ஸ்கல்பேட், டிஸ்சார்ஜ். ஓகேவா? இது இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கல்ல, நீங்க இனிமேல் ஃப்ரீ ஆயிட்டீங்க, இனிமேல் நீங்க ஃப்ரீயா போகலாம். ஓகேவா? அந்த மாதிரி சொல்றதுதான் என்ன, இந்த அப்சால்வ், டிஸ்சார்ஜ், எக்ஸ்கல்பேட், எக்ஸனரேட். எக்ஸனரேட், எக்ஸ்கல்பேட் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வார்த்தை, தெரிஞ்சுக்கோங்க. அக்யூட் அப்படின்னாலும் அதுதான். ஓகே, விடுதலை அளிக்கிறது, பனிஷ்மெண்ட்ல இருந்து விடுதலை செய்யறது, மன்னிச்சு விடுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகேவா? அடுத்த வேர்ட் என்ன பாருங்க, அப்ஸ்காண்ட். ஓகேவா? அப்ஸ்காண்ட் அப்படிங்கிறது வந்து தலைமறை வாறது. ஓகேவா? திருடிட்டு ஒரு இடத்துல போய் மறைஞ்சு வாழ்றது. ஓகேவா? அதுதான் வந்து அப்ஸ்காண்ட். அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து ஹைட், ரன் அவே சீக்ரெட்லி, எங்கேயாவது சீக்ரெட்டா போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறது, அதுதான் என்ன, அப்ஸ்காண்ட், தலைமறைவு. ஓகேவா? இதுக்கு சினானியம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எஸ்கேப், ஃப்ளீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அப்ரே. அப்ரே அப்படின்னா தெரு சண்டை. ஓகேவா? பப்ளிக்கா இருந்து சண்டை போடுறவங்க. ஓகேவா? நிறைய நம்ம பார்த்துருப்போம் பப்ளிக்ல சண்டை போடுறவங்க, அதுதான் என்ன, அப்ரே. இதோட சினானியம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அல்டர்கேஷன், பிரால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரால் அப்படின்னாலும் ரொம்ப கச்சக்கச்சான்னு சண்டை போடுறது. சரியா, நாய்ஸி ஃபைட் அப்படிங்கிறத மீன் பண்ணும். அல்டர்கேஷன் அப்படின்னாலும் ரொம்ப முக்கியமான வார்த்தை, சண்டை. ஓகே, அல்டர்கேஷன் அப்படின்னாலும் சண்டை தான் மீன் பண்ணும். ஓகேவா? இப்போ அடுத்த வேர்டு என்னன்னு பாருங்க, அனிகிலேட். ஓகேவா? அனிகிலேட் அப்படின்னா வந்து ஒழிச்சு கட்டுறது. ஓகேவா? கம்ப்ளீட்டா அதை வந்து தரமட்டம் ஆக்கு, ஒழிச்சு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்க பிக்சர்ல கூட பாருங்க, இந்த நியூக்ளியர் பாம்பு போட்டு ஒரு இடத்தையே கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டிருப்பாங்க. சரியா, தரமட்டம் ஆக்கியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் அனிகிலேட். ஓகே, அனிகிலேட் அப்படின்னா டு டிஸ்ட்ராய் சம்திங் கம்ப்ளீட், ஒட்டுமொத்தமா அழிக்கிறது. ஓகேவா? அழிக்கிறது, அழிச்சு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒழித்து கட்டு அப்படிம்பாங்க. எல்லாமே அனிகிலேட், அழிக்கிறது தான் மீன் பண்ணும். ஓகேவா? அதோட சினானியம் பாருங்க, கில், டிஸ்ட்ராய், ஆப்லிட்ரேட். ஓகே, ஆப்லிட்ரேட், டிஸ்ட்ராய், கில். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். சரி, ஒரு அஞ்சு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஆப்டிகேட். ஆப்டிகேட்னா என்னன்னா துறக்கிறது. சரியா, எனக்கு இந்த வேலை, எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி துறக்கிறது. இவங்க வந்து இப்போ அந்த த்ரோன்ல இருந்து துறக்கிறாங்க. சரியா, அதாவது அந்த ஆப்டிகேட்ங்கிற மீனிங் வந்து, இப்போ நீங்க ஒரு பெரிய உயரத்துல, சரியா, பெரிய உயர்ந்த பதவியிலையோ, இப்ப நீங்க தான் ராஜாவா இருக்கீங்க, நான் ராஜாவா இருக்கிறத வந்து துறக்கிறேன், எனக்கு வேண்டாம் இந்த பதவி அப்படின்னு சொல்லி விட்டு விலகுவாங்கல்ல, அதுதான் ஆப்டிகேட். ரொம்ப முக்கியமானது, டு கிவ் அப் ஒன்ஸ் அத்தாரிட்டி ஆர் த்ரோன். ஓகேவா? நம்மளோட த்ரோனை விட்டு கொடுக்கறது, கிவ் அப் பண்றது. ஓகேவா? இதுக்கு நம்ம சினானியமும் கொடுத்துருக்கோம். சரியா, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனுக்கும் சினானியமோட சேர்த்து படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? அதனால சினானியமும் கொடுத்துருக்கேன், ரினவுன்ஸ், சரண்டர், கிவ் அப். ஓகேவா? சரண்டர் ஆகிறது, ரினவுன்ஸ் பண்றது, கிவ் அப், இது எல்லாமே துறக்கிறதத்தான் மீன் பண்ணும். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வேர்டு என்னன்னு பாருங்க, அபாலிஷ். அபாலிஷ் அப்படின்னா ஃபார்மலி புட் அன் எண்ட் டு எ சிஸ்டம், பிராக்டிஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன். அபாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சதி ஒழிப்பு, அந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒழிப்பு, சரி, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது. ஓகே, அதுதான்
அபாலிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கிற நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிறைய இருக்கு, சதி இருக்கு, அப்புறம் நிறைய சைல்டு மேரேஜ், இதெல்லாமே அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதை நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இதோட சினானியம் என்னன்னு பாருங்க, ஸ்கிராப்பிங், எலிமினேஷன், ரெப்பில், ஓகேவா, ரெப்பில், இதெல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஸ்கிராப் அப்படின்னாலே ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறது, அதை ஒட்டுமொத்தமா நீக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வேர்டு என்னன்னு பாருங்க, அபாரிஜின்ஸ், ஓகேவா. அபாரிஜின்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ட்ரைபல் பீப்புளெலாம் இருப்பாங்கல்ல. ஓகே, ட்ரைபல் பீப்புளெலாம் என்ன, அந்த அந்த நாட்டிலே பிறந்து அங்கேயே வாழ்றவங்க, ஓகேவா. த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி, ஓகேவா. அந்த நாட்டிலே பிறந்து அங்கே இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னாலே அந்த உள்நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த ட்ரைபல் பீப்புளுமே உள்நாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அபாரிஜின்ஸ், ஓகேவா. இண்டிஜினியஸ், நேட்டிவ், ஓகேவா. நேட்டிவான மக்கள், இப்போ ஏதோ ஒரு நிறைய ட்ரைபல் பீப்புள் இருக்கக்கூடிய படம்லாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்கள முற்றிலுமா ஏதோ சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு நடக்கிறது, ஓகேவா, அதுதான் அப்சர்ட். அடுத்து இடியம்ஸ் பார்க்கலாம், ஓகேவா. அஞ்சு இடியம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியமான வேர்டு, தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்த இடியம் என்னன்னு பாருங்க. ஏ கேன் ஆஃப் வார்ம்ஸ் ஓகேவா. ஏ கேன் ஆஃப் வார்ம்ஸ் அப்படின்னா ஆர் ப்ராப்ளம் ஓகேவா. அந்த டைம் ஓகே இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நிறைய புழு பூச்சிலாம் வந்துருச்சு. அப்போ நமக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அருவறுப்பாக இருக்கும், எரிச்சல், அதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். சரியா என்ன பண்ணணும்னே நமக்கு தெரியாது, ரொம்ப அருவறுப்பாக இருக்கும்ல, அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஓகே ஒரு ப்ராப்ளம், ஒரு சிச்சுவேஷன், நம்ம இப்போ நம்ம ஃபோனை யாராவது எடுத்து பார்த்துட்டா இந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அருவறுப்பு படுறது ரொம்ப ஒரு வித்தியாசமான உணர்வு வரும் ஓகே. அதுதான் இந்த எ கேன் ஆஃப் வார்ம்ஸ் ஓகேவா. அடுத்த வேர்ட் என்னன்னு பாருங்க, எ கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச் ஓகேவா. எ கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச்னா ஒண்ணும் இல்ல, ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் தட் இன்ஃப்ளூயன்ஸ் சம்வன்ஸ் பிஹேவியர் ஓகேவா. இவங்க ஸ்டிக் அதாவது அடிக்கவும் செஞ்சுக்குவாங்க, அதே மாதிரி அந்த கேரட்டை வச்சு அதை வேலையும் வாங்கிக்குவாங்க. இதுதான் வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம ரிவார்டும் கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குற மாதிரி அவங்களோட அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறது ஓகேவா. நான் உனக்கு இவ்வளவு ரிவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பனிஷ் பண்ணி வேலை வாங்குறது ஓகேவா. ரிவார்டும் கொடுப்பாங்க, அதே நேரத்தில் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்குறது ஓகே. இது மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். ஸோ இந்த குதிரையை ஓட்டுறவங்க நல்ல எக்ஸாம்பிள் ஓகேவா. ஸோ இந்த குதிரையை வேலை வாங்குறதுக்காக அவங்க அடிக்கவும் செய்யறாங்க, அதே மாதிரி அந்த கேரட்டை கொடுக்குற மாதிரியும் அவங்க ஏமாத்துறாங்க சரியா. இதுக்கு பேர் தான் ஏ கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச் ஓகேவா. ஸ்டிக் அப்ரோச்னா அடிக்கிறது மீன் பண்றாங்க, கேரட் அப்படின்னா நல்ல ரிவார்டு கொடுக்குற மாதிரி மீன் பண்றாங்க சரியா. அதான் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 ஒக்க வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை.